இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன, கர்த்தருக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும், அவர் பயப்படத்தக்கவர் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் என்பதையெல்லாம் குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கிருபையையும் இரக்கங்களையும் ரட்சிப்பையும் தருகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 103 சங்கீதம் 11 வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் கிருபை உள்ளவர்தான், ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எல்லார் மேலும் கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவு காட்டுகிற தேவன், ஆனால் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று தாவீது சங்கீதங்களிலே சொல்லியிருக்கிறார். வேதத்திலே நம் அநேக மனிதர்களை கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் பெற்றுக்கொண்ட சில மனிதர்களை குறித்து நாம் தியானிப்போம். இப்போ நெகேமியா, அவர் நெகேமியுடைய நாட்களிலே அவர் இஸ்ரேவேலில் இருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன். அவர் அந்த அர்த்தசஸ்டா என்கிற ராஜாவினுடைய நாட்களிலே எருசலேமிலிருந்து சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் சிறையிருப்பில் உள்ள ஜனங்களிடம் வந்து அந்த எருசலேம் பாழாக்கப்பட்டிருப்பதையும் அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டிருப்பதையும் குறித்து கேள்விப்பட்டு அவன் மிகவும் அழுது துக்கித்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் வாசிக்கும் பொழுது நெகேமியா 1:11 ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தான். அவனுடைய வேண்டுதலையும் அவனுடைய ஜெபத்தையும் நாம் பார்த்தோமானால் எப்படி வேண்டிக் கொள்கிறான், தேசத்துக்காக அழிந்த தன்னுடைய தேசத்தை தன்னுடைய நகரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தையும் உன்னுடைய அடியானாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னுடைய அடியானாகிய ஜெபத்தையும் கேட்டர்லும் என்று வேண்டிக் கொள்கிறார். அதிலிருந்து தெரிகிறது நெகேமியா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், உடைய செவிகள் சாய்த்து கேட்டர்லும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் அழுது துக்கித்து உபவாசித்து அந்த தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு ராஜாவினிடத்தில் போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறான். அப்பொழுது அவருடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை அளிக்கிறார், அவர் தயவை கொடுக்கிறார். அவருடைய ராஜாவினுடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் அவரை எருசலேமுக்கு செல்ல அவர் அனுமதிக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை அவனுக்கு செய்து அந்த அலங்கத்தை கட்டும்படியாக நெகேமியாவை அனுப்பி வைக்கிறார். இன்னும் அவர் நெகேமியா 2:8 என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா அவர்களை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தபடியினால் அவன் இருந்த சிறையிருப்பு தேசத்திலும் அவன் சிறைப்பட்டிருந்த அடிமையான தேசத்திலும் இருந்து அவன் சொந்த தேசத்திற்கு செல்லும்படியாக அந்த சொந்த தேசத்தினுடைய அலங்கத்தை கட்டும்படியாக செல்ல அந்த ராஜாவினுடைய கண்களிலே கர்த்தர் கிருபை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், நாம் இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நாம் யாரிடத்தில் தயவை எதிர்பார்க்கிறோம், மனுஷர்களிடத்திலும் எந்த எப்பேற்பட்ட மனுஷர்களாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தயவை கட்டளையிடுவார். அதே போல நம் யோசேப்
பிழைப்பை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன். அந்த பாவம் அவனை சூழ்ந்திருந்த பொழுதும், அந்த பாவம் அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் அவனுக்கு இருந்த பொழுதும், அவன் அந்த பாவத்திற்கு விலகி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடினது நிமித்தம் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் தேவனுடைய தயவினால் அந்த எகிப்தின் ராஜாவாக அநேகருக்கு போஷிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவன் கண்ட தரிசனத்தையும் தேவன் நிறைவேற்றினார் என்று நாம் வாசிக்கிறோமா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கிருபையையும் இரக்கத்தையும் அளிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு மல்கியா 3:16-17 வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிருபை கொடுக்கிற கர்த்தர், இரக்கம் கொடுக்கிற கர்த்தர், அவர் அந்த கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று நாம் நேற்றைய நாளிலும் தியானித்தோம். இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கும் பொழுது அவர் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார். அவருடைய அவருக்கு பயந்தவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தீமையிலிருந்து விடுவிக்க அவர் கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷருடைய கண்களிலும் எந்த இடங்களில் நமக்கு இரக்கம் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களில் இரக்கம் தயவு கிடைக்க அவர் உதவி செய்கிறார். அவர் நாமும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக நடக்கும் பொழுது அவருடைய கிருபைகளையும் இரக்கம் நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாம் தியானிப்போம், தியானித்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தாவே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது சுவாமி. நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதுப்பா. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ எவ்வளவு உயரமோ அதே போல் அப்பா நீ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே பெரிய கிருபையை வைத்திருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பேற்ப இரக்கத்தையும் கிருபையையும் கர்த்தர் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பேசுகிற அடியானை மறைத்து கர்த்தாவை கேட்கிறவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தில் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும், என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.